எல்லாருக்கும் வணக்கம். காதர் பாஷான்ற முத்துராமலிங்கம், ஃபஸ்ட் வந்து முத்தையா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் ஆக்சுவலாக வந்து வேற ஒரு சிட்டி சப்ஜெக்ட் பண்ணணும்னு அடம் பிடிச்சிட்டு வந்தார். பட் அதை நான் சொன்னேன், சார் சிட்டி நான் எங்கே வேணாலும் தேடி கண்டுபிடிச்சி பாருங்க, எனக்கு வந்து ஒரு ரூரல் ஆக்ஷன் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், உங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரி பிரதர், நான் ஒன்று வச்சுருக்கேன், நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னாரு. ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரூரல் கமர்ஷியல் ஆக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அது வந்து அந்த களம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ ஒருத்தர் நம்பி தான் நான் அது போகணும். ஸோ முத்தையா சார் மாதிரி ஒரு டைரக்டரை நம்பி போகிறதுல எனக்கு 100% அஷ்யூரிட்டி இருந்தது. ஸோ அதனால்தான் நான் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த படமே கேட்டேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப சொல்லியிருக்கேன் இது முன்னாடி, இது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரோட படங்களில் ஒரு இமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ப்ளஸ் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஏர்த்தியாக நம்ம லைஃப்பில் பார்க்குற அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான். ஸோ இந்த படத்தில் கூட இமோஷன்ஸ் வந்து அவரே பேசிக்காக ஒரு பயங்கரமான ஒரு இமோஷ்னல் பர்சன். ஏன்னா படத்தில் இருக்கிற இமோஷ்னல் சீன்லாம் அவர் சொல்லும்போதே அவர் அழுதுருவார். ஸோ அது பார்க்கும்போது சீன் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு லைட் பண்ணி அந்த சீன் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமோஷனல் அப்படியே சொல்லும்போது அழுதுட்டு இருப்பார். பார்க்கும்போது எனக்கு, சார் என்ன சார் நீங்கள் அழுதுட்டீங்க, இப்போ நான் இது பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு இமோஷன் வருமா இல்லையானது நீங்கள் தப்பாக மாட்டீங்களா? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அவரால் எழுத முடியுது, அது ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஸோ நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்பேன், சார் இதெல்லாம் ஓகேவா சார், இது எல்லாம் நடக்குமா இந்த மாதிரி ஊர் சைடில் எல்லாமே. அவர் ஒரு ஸ்கிரிப்டை மீறி நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணலான்ற ஒரு அளவுக்கு அவர் ஐடியா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற உறவு, அந்த ஒரு நன்றி கடன், அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையிலே பார்த்தது வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ்ட்டு தான். நம்ம சக்தி சார், விஜய் சார் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே, அதுவும் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 5 hours மினிமம் பேசுவாங்க ஊருக்கு எல்லாமே. ஸோ ஸோ உண்மையிலேயே இந்த படம் முத்தையா சார் கூட பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் ரொம்ப லக்குன்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு பிரதராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து சில மனிதர்கள் நம்ம மீட் பண்ணும்போது அந்த வெயில் செட் ஆகும்போது தான் அது கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இந்த படத்தில் நடந்திருக்கு. அப்புறம் எங்களோட ட்ரம்ஸ்டிக்கோட டெடி விவேக் சார் இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் எல்லா படங்களுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், இப்போ ப்ரொடக்ஷன்லேயும் கூடயும் இந்த படம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஜி ஸ்டுடியோஸ் ஃபார் கொலாபரேட்டிங் ஃபார் செகண்ட் டைம்ஸ், பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் அடுத்த ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் சித்தி, முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் ஊரில் சும்மா பாட்டு பாடி தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அது இல்லாமல் ஒரு கேரக்டரைசேஷனாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக என்னை விட அவங்களுக்கு தான் டயலாக்ஸ்லாம் நிறையா இருக்கும் படத்தில். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காரு. அவங்க கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த பேர்லேருந்து அந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஏர்த்தியாக பண்ணியிருக்காரு. ஸோ அது நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் சும்மா வந்துட்டு போகிறது இல்லாமல் எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபைட்ஸ் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஃபைட்ஸ், இப்போது சார் காலெல்லாம் வந்து உடஞ்சிடுச்சு, முட்டி லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு, ஆனாலும் அவர் அது ஒரு 4 cuts கட்டி ஒரு 2nd ஃபைட் வந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டில் முடித்து 3rd ஃபைட் வந்தார். ரிஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோப்லே வந்து நிறைய ஷார்ட்ஸ், ரொம்ப ரிஸ்க்கான ஷார்ட்ஸ், அந்த பஸ்ஸில் போய் அடிக்கிற ஷார்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வாட்டி அவரே பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு நம்ம பாக மூஞ்சியில் குதிர ஷாட்லாம் வந்து முத்தையா சார் வந்து எல்லாமே ரியலாக வேணும், இன்னும் ஃபோர்ஸ் போகணும், இன்னும் அடிங்க அடிங்கன்ற அதுதான் டப்பிங் போகும்போது அவர் தான் ஒன்று சொல்லுவார், என் ஹீரோ இந்த படத்தில் வந்து ஒன்று கத்தி பேசணும் இல்லைன்னா கத்தியில் பேசணும்,
ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ ஸோ அந்த அளவுக்கு நானும் சார் ரொமான்ஸ் இல்லை நல்லா கத்தி பேசுங்க சார், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கேன், இல்லை இல்லை இந்த ஹீரோ வந்து கத்தி தான் பேசுவான், இல்லைனா கத்தியில் பேசுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக அவரோட டப்பிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு புதுமையாக இருந்தது. ப்ளஸ் அவரோட டீம் பிரேம் நசீர், தளபதி, பாண்டியன், பூபதி சார் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய டீம் வச்சுருக்காரு. அப்புறம் வேல்ராஜ் சார், வெங்கடேஷ் சார் நம்ம கேமரா, அப்புறம் லிட்டில் வேல்ராஜ் சார் இங்கே இருக்கிறாரு, இங்கே அவர் காணோம் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு டீமு, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூல் வந்து 20 days, இன்னொரு ஷெடியூல் வந்து 45 days கண்டினியூஸாக, அதுவும் அந்த கோயில் பட்டியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க, நான் மட்டும் அங்கேயே இருப்பேன் 2 months. அதான் நரேன் சார்லாம் என்னப்பா அங்கே தான் இருக்கிறியா, ஒவ்வொருத்தர் ஊருக்குள்ளேருந்து கிளம்பி வரும்போது கால் பண்ணாங்கன்னா அங்கே தானே இருக்கா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே ஒரு ஃபேமிலியாகவே ஒரு அந்த ஊருக்கு போய் நம்ம ஷூட் பண்ணதுனால எல்லாருமே அவ்வளோ க்ளோஸாக, எல்லாருமே ஒரே ஹோட்டல் தான், வேறு அந்த ஹோட்டலில் வேறு ஹோட்டலே இல்லை அந்த ஊரில். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியர், அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் ஷூட் பண்ணாது ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அனலர்ஸ் மாஸ்டர், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே, சாண்டி மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், எல்லா மாஸ்டர்ஸும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிவி ஆக்சுவலாக இந்த சாங், இந்த படத்தில் வந்து சாங் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண, அந்த டவுலத்தான ரவுடி அந்த சாங் ஃபஸ்ட்டு அந்த டியூன் போட்டு அமிச்சார் முத்தையா சார். நான் உடனே ஜி கடித்தேன், மச்சா நீ உனக்கு தெரியுமா நான் தான் இந்த படத்தில் ஹீரோ தெரியுமா, நீ இந்த அளவுக்கு பீட் போட்டு அமிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் நான். சரி மச்சான் அவரே இதே பத்தலன்றாரு, இன்னும் இதோட டபுளாக வேணுடா, அப்போ நீ இதே ஓகே பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு என்ன எனக்கே ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாங்காக இருக்கட்டும், இந்த டான்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் வைஸ் எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் என்னோடய படங்களில் நான் எனக்கு பண்ணதே கிடையாது. ஸோ இந்த படத்தில் என்னோடய ப்ரெசன்டேஷனே ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் டெஃபினெட்லி இட் பி அ குட் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட முதல் படத்துக்கு வெந்து தந்த காடு காட்டின நீங்கள் சப்போர்ட்டும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ், சப்போர்ட், ஆசிர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. 2 June காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க. நன்றி.